Hi friends, welcome to our channel. இன்னைக்கு எங்க அம்மா மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போறாங்க. அது எப்படி செய்றாங்கன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை வாங்கி அதை பாருங்க பறிச்சு கழுவி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி சட்னி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நான் மணத்தக்காளியோடைய அந்த காயுங்களும் பாருங்கள் பறித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்த காயும் சேர்த்து நான் பறித்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை இப்போ பார்ப்போம். வரமிளகா ஒரு 6-7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லும், நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி சும்மா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு, அதாவது புளிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அடுத்து உளுந்தும் கடலப்பருப்பும் நான் கலந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சட்னி செய்ய போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம அதாவது வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வெறும் வயிற்றுலையே ஒரு 2-3 இலை இந்த மாதிரி மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்புண்லாம் கண்டிப்பாக சரியாயிடும். நம்ம வந்து இந்த கீரையை மேக்ஸிமம் வந்து குழம்பு மாதிரி செய்வோம், நெக்ஸ்ட் வந்து பொரியல் செய்வோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இதில் எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வானல் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இந்த வானல் வந்து கொஞ்சம் சூடேறின உடனே நம்ம எண்ணெய் ஊற்றி சட்னிக்கு தேவையானதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ வானல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லது தான். நான் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம உளுந்து கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகா பூண்டு அதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் சேர்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து பூண்டு, நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், இது மூணுமே ஒரே டைமில் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தோட்டத்தில் மற்ற இடத்துல அந்த மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாகவே, அதுவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் நிறையவே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அவங்க அது நிறைய பேர் வந்து இதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இது ரொம்ப நல்லா குளிர்ச்சியானதும் கூட, இதில் வந்து விட்டமின் இ, டி இது எல்லாமே இருக்குது. இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையுடைய எல்லா பகுதியுமே நமக்கு வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. அதாவது இதோடைய வேரில் வந்து நம்ம சூப்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். வேரை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இதிலையே பார்த்திங்கன்னா அந்த வத்தல், அதாவது அந்த காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயை வத்தலாக செஞ்சு வத்தல் போட்டு அதில் நம்ம காரக்குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது நல்லா தக்காளி வெங்காயெலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். ஒரே டைமில் எல்லா கீரையும் போட்டோம் அப்படின்னா அது ஒழுங்காக அது வந்து நம்ம பரட்டி விட முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பரட்டி விட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கீரையை போட்டு இப்போது பாருங்கள் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதுலேயே வந்து தண்ணி விட்டுருக்கு, அதோடய தண்ணியிலையே அப்படியே நம்ம வேக விடலாம்.
கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான மணத்தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.